கட்சியிலிருந்து திருச்சி சூர்யாவை நீக்கிட்டாங்க, அப்போது யோகியனுடைய கட்சி தான் வந்து பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கீங்களா யோகியனுங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க வந்து ஒரு அயோக்கிய பழுக. நீங்கள் காயத்ரி ரகுராம ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கிறார் அண்ணாமலை. எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, காயத்ரி ரகுராமுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷஸ் வந்து இருந்திருக்கு. அதே நேரம் அவங்க வந்து கேடி ராகவனோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார், மதன் ரவிச்சந்திரனோட ரொம்ப நெருக்கமாக இருந்த காலகட்டம் அது. அப்போ அந்த பிரச்சனை வந்து சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஏன்னா கேடி ராகவன் வந்து யாருன்னா சும்மா கிடையாது, அண்ணாமலையை உருவாக்கின ஒரு ஆசான், அண்ணாமலைக்கே குரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை காலி பண்ணுறாங்க. காயத்ரி ரகுராமும் கேடி ராகவனுடைய ஒரு பேட்ச் தான் வச்சுக்கோங்களேன், ஆசான் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், வாத்தியார் தான். அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒன்றும் பிடுங்க முடியாது. ஒன்றும் கிடையாது. மண்ணாங்கட்டி நாளைக்கு ஜிபி மூத்த கட்சியினுடைய தலைவராக மாற்றுவாங்க. அவங்களுக்கு தேவை பிரபலம். திருச்சி சூர்யா என்ன, திருச்சி சூர்யா டிக்டாக் சூர்யாவா அந்த அக்கா, அதை கொண்டு வந்து இது மாநில தலைவராக போஸ்டிங் கொடுப்பாங்க. எம்பி சீட்டு கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்க தேர்தலில் நிற்கணும்னு அவசியம் என்னெல்லாம் கிடையாதுல்ல. அவர்கள் ஜனநாயகத்தையே விரும்பாத நபர்கள், ஃபாசிஸ்டுகள் அல்லவா. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய நிதியமைச்சர், இந்திய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்படி தேர்தலில் நின்றாங்களா, தேர்தல் ஓட்டு வாங்கினாங்களா, அவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா, பிரபலங்களை கொண்டு வந்து கட்சியை வளர்ப்பது. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமூக வலைதளங்களில் உங்களுடைய வீடியோக்கள் அதிகமாக பார்க்க முடியுது. சரி, பாஜக அந்த வாரம் வர்றீங்க, என்ன பாஜக வாரணும்னு நம்ம என்ன அவங்களுக்கு என்ன எழுதியாக கொடுத்துருக்கோம் வரக்கூடாதுன்னு? அப்படிலாம் இல்லை, அவர்கள் தவறு செய்கிறார்கள், அந்த தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு பத்திரிகைக்காரர்களாக இந்த சமூகத்துக்கு எது நல்ல விஷயமோ அதை கொண்டு போய் சேர்க்கணும், எது உண்மையோ எது யதார்த்தமோ அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. பல முடிச்சவிக்கைகள் எப்படி முடிச்சை வந்து அவுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த முடிச்சு நீங்கள் அவுத்துட்ருக்கீங்க. ஆமாம், அதுக்காக நான் முடிச்சவிக்கின்னு சொல்ல, அவன் முடிச்சு போடுறவங்கள அவுக்குறவங்கள நம்ம வந்து சொல்கிறோம். சரி, சமீபத்தில் பாஜகவுடைய சூர்யா சிவா அவர்களுடைய ஆடியோ லீக்காச்சு, அந்த விஷயம் வந்து பெரிய அளவில் சமூக வலைதளங்களிலே ஆகட்டும் அரசியல் களத்திலேயாகட்டும் பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு பொம்பளை இப்படி பேசுகிறாங்க, ஒரு லேடியை போய் இப்படிலாம் பேசுறாங்க? அதுதான் ஆணாதிக்க சிந்தனை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆணாதிக்க சிந்தனையோடு தான் இருக்கிறாங்க. அதனால தான் பெண்களுக்கு மரியாதையாக கொடுக்கறது கிடையாது. ஏன் இவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனா, இவங்க வர்ணாசிரம தர்மத்தை வந்து பின்பற்றக்கூடியவர்கள். இந்த வர்ணாசிரமத்தில் அந்த பெண்கள் வந்து பஞ்சமர்களுக்கும் கீழே வந்திருக்கிறாங்க, எனவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது என்ன, இருக்கிற சாதியிலேயே கீழ் சாதி பெண்களுடைய சாதி அப்படின்றதுனால தான் பொம்பளை அப்படின்றாங்க. எனவே சொல்லலாம். சரி, கேள்வி விஷயத்தில் வந்து மனுஸ்மிருதி அடிப்படையில் பேசக்கூடிய ஆளா? ஆமாம், திமுகவுடைய பாரம்பரியத்தில் தானே அவரும் வந்திருக்காரு. எங்க ஒரு பைத்தியக்காரன் பாரதிய ஜனதா கட்சியில் போயிட்டு ஒருத்தன் சேர் தான் அப்படின்னா அவன் வந்து என்ன அறிவுஜீவியாவாக இருப்பான், அவர் முட்டாப்பேல தான் இருப்பான். அதாவது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திருச்சி சிவா, அவருக்கு எப்படி இப்படி கூமுட்டத்தனமாக வந்து ஒரு பையன் அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கு. அவர் தவறு செஞ்சாரு, அதுக்கான நடவடிக்கைகளை அண்ணாமலை அவர்கள் ஒரு குழு அமைச்சு அவர் மேலே கடுமையான, நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, உங்களுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாகவே தெரியும், பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒருபோதும் வந்து இவர்களை வந்து நீக்காது. யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் தான் அவர்களுக்கு தேவை, யார் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க தான் தேவை. அவங்க ரவுடிகளுக்காக சங்கம் வச்சுட்டு இருக்காங்க. ரவுடி பேலுக்கு அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சியில் உட்காந்துக்கிட்டு கட்சியில் பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சந்து முந்தில் இருக்கக்கூடிய கஞ்சா குடிக்கல் முதற்கொண்டு இவங்க வந்து பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் பொறுப்பு கிடைக்குது அப்படின்றதுல அவங்க ரொம்ப சந்தோஷமா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ட்டு போறாங்க. ஒருத்தர் கட்சியினுடைய உறுப்பினராக வருகிறார் அப்படின்னா அவருக்கான ஒரு அரசியல் அறிவு என்ன, அவருக்கான பின்புலம் என்ன, என்ன தொழில் செய்கிறார், எப்படி இவருடைய வாழ்க்கையை வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது, அறிவுபூர்வமானவரா சிந்திக்கக்கூடியவரா அப்படின்லாம் பார்க்கறது கிடையாது. அவங்க என்ன தெரியுமா பார்க்குறாங்க, இவங்க வந்து அடிப்பானே இவன் பக்கம் 100 பேர் இருக்கானா,
கூப்பிட்டா 50-60 பேர் வருவானா? இவன் வந்து கலவரம் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த ஒரு மனிதனாக இருப்பானா? நம்ம சொல்கிறத கேட்குற அளவுக்கு கீ கொடுத்தா இயங்கக்கூடிய அளவுக்கு இருப்பானா அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. அப்படி தான் இந்த திருச்சி சூர்யாவை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. எவனால் சிந்திக்க முடியாதோ, எவனால் அவனுடைய சுய மூளையிலிருந்து பேச முடியாதோ, அவனுக்கு அவனுடைய மூளையில் போயிட்டு மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரத்தையும் கொண்டு போய் அடைச்சி வச்சு அவனை சங்கியாக மாற்றுறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேலை. திருச்சி சிவா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அதனால தான் பெண்களிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி உரையாட வேண்டும் அப்படின்றதற்கான ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறான். இங்கே மெரினாவில் வந்து பாரு, கூறு போட்டுருவேன், எங்கள் ஊர் பக்கமாக சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு அயோக்கிய பயனாளர் அவன் வந்திருக்கேன். அவங்க ஐயா எப்படிப்பட்ட ஒரு ஆள், எவ்வளோ பகுத்தறிவு பேசக்கூடிய ஆள், மேடையில் ஏறி நின்று பேசினார்னா மேடை வந்து அலரும், அவ்வளோ பகுத்தறிவு வந்து பேசுவார். ஆனால் அவருக்கு பிறந்திருக்கக்கூடிய தருதலை இப்படி வந்து பொம்பளை பிள்ளைகளை வந்து வாயில் வந்து என்ன வருதோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் இது ஏதோ கட்சியிலிருந்து திருச்சி சூர்யாவை நீக்கிட்டாங்க, அப்போது யோகியனுடைய கட்சி தான் வந்து பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கீங்களா யோகியனுங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க வந்து ஒரு அயோக்கிய பிழைக. நீங்கள் காயத்ரி ரகுராம ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கிறார் அண்ணாமலை. அவங்களுக்குள்ள 1008 வாய்க்கா தகராறு இருக்கு, பஞ்சாயத்து இருக்குது. நீங்க வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம், தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அறிவிச்சிருந்துச்சு. வள்ளுவர் கூட்டத்தில் மாநில தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் 6 மாதம் முன்னாடி அந்த விபி துரைசாமி இருக்கார் தெரியுமா, அவருக்கு மேலே கூட கையை போட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு உருட்டு விட்டுட்டு இருந்தார். அந்த நிகழ்வில் காயத்ரி ரகுராம் மேடையில் ஏறி நின்று கொண்டு இருக்கிறார், அந்த போராட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வருகிறார்னு அறிவு போடுது, அண்ணாமலை வருகிறார் அப்படின்ட்டு சொன்னோடனே காயத்ரி ரகுராம் இந்த இவனா அப்படின்ற மாதிரி மூஞ்ச சுழிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி கீழே இறங்கி போயிடுறாங்க. அப்போ அங்கேயே ஏதோ அப்பறத்துலேருந்தே ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்படி இப்படி தான் பார்க்கணுன்ற நான் உறுதிப்பட நான் வந்து சொல்கிறேன். எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, காயத்ரி ரகுராமுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷஸ் வந்து இருந்திருக்கு. அதே நேரம் அவங்க வந்து கேடி ராகவனோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார், மதன் ரவிச்சந்திரனோட ரொம்ப நெருக்கமாக இருந்த காலகட்டம் அது. அப்போ அந்த பிரச்சனை வந்து சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக இருந்துச்சு. அதனுடைய ஒரு மூமெண்ட்டாக தான் உடனே வந்து இதெல்லாம் மூடி மடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஏன்னா கேடி ராகவன் வந்து யாருன்னா சும்மா கிடையாது, அண்ணாமலையை உருவாக்கின ஒரு ஆசான், அண்ணாமலைக்கே குரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை காலி பண்ணுறாங்க. காயத்ரி ரகுராமும் கேடி ராகவனுடைய ஒரு பேட்ச் தான்னு வச்சுக்கோங்களேன், ஆசான் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், வாத்தியார் தான். அவரை தூக்குறாங்க. அப்பத்துலேருந்தே ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். எனவே காயத்ரி ரகுராம காலி பண்ண முடியல, ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை பேசினா கூட அவ்வளோ வியூஸ் போகாது, காயத்ரி ரகுராம் பேசினா அவ்வளோ வியூஸ் போகும், அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டியில் சினிமா துறையிலையும் இருக்கிறாங்க. அப்படின்னும் அவங்களுக்கான முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். அது மட்டுமல்லாது பார்ப்பனரும் கூட, பிராமண மாமியும் கூட. எனவே அண்ணாமலை திட்டமிட்டு காயத்ரி ரகுராம காலி பண்ணுறதுக்கு அவன் யார், திருச்சி சூர்யாவை டெய்ஸியினுடைய ஆடியோவை காயத்ரி ரகுராம திட்டமிட்டு வெளியிட வச்சு காயத்ரி ரகுராம கட்சியிலிருந்து தூக்குறாரு. நீங்கள் அப்போ கூட காயத்ரி ரகுராம் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, நல்லா கேட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காயத்ரி ரகுராம பாரதிய ஜனதா கட்சியில் கட்சியிலிருந்தே வெளியில் எடுத்தாலும் கட்சிக்காக இயங்குவார் காயத்ரி ரகுராம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்துத்துவ மனப்பான்மை கொண்ட ஒரு நபர் தான் காயத்ரி ரகுராம். என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையினால் பார்ப்பனர்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, கட்சிக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, ஏன்னா இவங்க ட்விட்டரில் காசு கொடுத்து தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை காட்டுறாங்க அப்படின்ற ஒரு பதிவை சொல்லிட்டு, இன்னொரு பதிவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பார்ப்பனர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கான வளர்ச்சியே பார்ப்பனர்கள் தான், இந்திய தேசத்தை பாதுகாப்பவர்கள் பார்ப்பனர்கள் தான் அப்படின்ட்டு போகிற பக்கத்தில் போட்டு போகிறாங்க. கட்சியை விட்டு தூக்கிட்டான், புடதியில் 4 போர்டு போட்டு துரோகம் பண்ணி முதுகில் குத்தி அணைச்சிட்டான். எப்படி கட்டப்பா முதுகில் குத்துவானோ அதை போல் அண்ணாமலை முதுகில் குத்திட்டான், வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறமும் கூட அவ்வளவு விசுவாசமாக இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பதற்கு காயத்ரி ரகுராம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்பனர்கள் நாங்கள் பிரச்சனை கிடையாது, அண்ணாமலை தான் பிரச்சனை, அண்ணாமலை பார்ப்பனருக்கு எதிரான ஆள் அப்படின்ட்டு சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை ஒரு பேட்டியில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இது எங்களுக்கான கட்சின்னு எவன் சொன்னானோ அவனை சாத்தி விடுவேன், அவனெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கி விடுவான்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்கிறார். அப்போது யார் அவங்க என்ன சொல்கிறாங்க, பார்ப்பனர்களுக்கான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சின்றாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறார், இல்லை இல்லை,
பார்ப்பனர்களுக்கான கட்சி கிடையாது, அனைத்து மக்களுக்கான கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கான கட்சி, சாமானியர்களுக்கான கட்சின்றத அண்ணாமலை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ரிஜிஸ்டர் வந்து பண்ணுறாரு. அப்போ என்னன்னா பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாகிடுச்சு. அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா பார்ப்பனர்களை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. காயத்ரி ரகுராமோட நிற்க போகிறது கிடையாது, இதுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நல்லது. அண்ணாமலை வந்து இப்போ பார்ப்பனர்கள் இல்லாத கட்சியாக, அனைத்து அப்படி இல்லை அவர்களுக்குமான கட்சியாக பாஜகவை மாற்றம் அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. அது வந்து ஒரு நாடகம், அது அது வந்து நாடகம், அதுதான் தம்பி நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். அது வந்து நாடகம், மத்தியில் இருந்து தான் சொல்கிறாங்க. அண்ணாமலைனால இங்கே எல்லாத்தையும் பிடிக்கிட முடியுமா? ஒன்றும் பிடிக்க முடியாது. நான் எழுதி கொடுக்குறேன், பட்டா சிட்டா சீமான் சொல்லார் தெரியுமா, சிட்டா கூட போட்டு கொடுக்குறேன். அண்ணாமலைனால தமிழ்நாட்டில் ஒன்றும் பிடுங்க முடியாது. ஆனால் இதெல்லாம் யார் சொல்லி பண்ணுறாரு? அண்ணாமலைனால் தனியாக எடுத்து முடியும். எச்ராஜா எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, பைத்தியக்காரனாக இருந்தாலும் எச்ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது பாரதிய ஜனதா. ஏன்னா அவர் பூணல் போட்டிருக்கிற ஒரு ரெண்டு வாரமாக அவர் பேட்டியை கொடுக்குறது இல்லை. நம்ம இதுக்கு வருவோம், அதுக்கு வருவோம், இதுக்கு வருவோம். என்னென்னா அண்ணாமலை அவரால் சுயேட்சையாக எதுவும் இயங்க முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தேர்தல் அப்படின்ட்டு ஒன்று நடக்குதுல்ல, அந்த தேர்தலின் மூலமாக தான் கட்சியினுடைய தலைவர் யார், யாராக இருக்க வேண்டும், செயலாளர் யாராக இருக்க வேண்டும் அப்படின்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி கட்சியில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள்கிட்ட இருக்குது. தே ஹேவ் அன் கமிட்டி, தட் கமிட்டி வில் டிசைட் ஹூ வில் பி அ பிரசிடென்ட் ஆஃப் அ பார்ட்டி. ஈவன் தோ இன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் கூட இதெல்லாம் வந்து யதார்த்தமானது. இப்படி தான் ஜனநாயக உருவம். திமுகவில், திமுகவில் தலைவர் ஊருக்கே தெரியும் ஸ்டாலின் தான் வந்து தலைவராக ஆவார், அவரதுக்கு யாரும் போட்டியிட முடியாது. ஈவந்தோ அவங்கங்க ஒரு டெமோக்ரட்டிக்கான ஒரு பாலிசியை வச்சுருக்காங்க. ஜனநாயக மத்தியத்துவம் அதுதான் சொல்கிறது, கீழே இருந்து ஒவ்வொரு தேர்தலாக முடிஞ்சு பகுதியார் மாவட்ட சாரும் இப்படிலாம் வந்து மாநிலத்தினுடைய தலைவரை, கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுபோல் செட்டப் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குதா? பாரதிய ஜனதா கட்சியில் யார் தெரியுமா தலைவராக இருக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் யாரை நிர்ணயிக்கிறாரோ, யாரை முடிவு பண்ணாரோ அவன் தான் இருக்க முடியும். அண்ணா ஏன் இங்கே ஒழுக்கமான அரசியல் பார்த்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒழுக்கமான அரசியலை செய்து கொண்டு இருந்துச்சு. வட மாநிலத்தை போலலாம் இருக்காது, அரகண்டாலாம் இருக்காது, ரகட் பாலிடிக்ஸ் இருக்காது. தேவில் அவங்க ரகட்டாலாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படியா? அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க, சும்மா தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பிரபலம், ஃபேமஸ், ஃபெமிலியாரிட்டி, ஒரு 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 மண்ணாங்கட்டி முடிக்கல. என்ன என்ன ஃபெமிலியாரிட்டி பேசுகிறாரு? ஆரம்பத்தில் கட்சியிலிருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லோருக்குமாக விவசாயம் பார்க்க போகிறேன், விவசாயத்தை பிடிங்கி தள்ள போகிறேன்னாரு. விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏதாச்சும் ஒரு இடத்துல குரல் கொடுத்துருப்பாரா? எழுதி சொன்னார், சொடக்கு போட்டு சொன்னார், ஒரு வார்த்தை மாற்ற முடியாது. இங்கே டெல்லியில் விவசாயிகள், இந்திய நாட்டினுடைய விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னார். அவன் விவசாயியா? ஆட்டு புழுக்கைக்கு சமமாக அவனா? ஒன்றும் கிடையாது. மண்ணாங்கட்டி நாளைக்கு ஜிபி மூத்த கட்சியினுடைய தலைவராக மாற்றுவாங்க. அவங்களுக்கு தேவை பிரபலம், அவங்களுக்கு தேவை பிரபலங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. திருச்சி சூர்யா என்ன? திருச்சி சூர்யா டிக்டாக் சூர்யாவா? அந்த அக்கா அதை கொண்டு வந்து இது மாநில தலைவராக போஸ்டிங் கொடுப்பாங்க. எம்பி சீட்டு கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்க தேர்தலில் நிற்கணும்னு அவசியம் என்னெல்லாம் கிடையாதுல்ல. அவர்கள் ஜனநாயகத்தையே விரும்பாத நபர்கள், ஃபாசிஸ்டுகள் அல்லவா? இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய நிதியமைச்சர், இந்திய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்படி தேர்தலில் நின்னாங்களா? தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கினாங்களா? அவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா பிரபலங்களை கொண்டு வந்து கட்சியை வளர்ப்பது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவங்களுடைய அரசியல் மானங்கட்ட அரசியலுங்க, தமிழ்நாட்டில் கேவலமான அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆடியோ திருச்சி சூர்யா முறை முறைக்கு ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்துகிறான், கொலை மிரட்டல் விடுத்துறான், கொச்சைப்படுத்துகிறான், படுத்து தான் படுத்து தான்ப்பா போஸ்டிங் வாங்கினேன் நீனு அப்படின்னு சொல்லி அந்த லேடியை வந்து கேட்கான். 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டானா? என்ன 6 மாதம் பொருளங்க சஸ்பெண்ட் பண்ணா? 15 நாள் முன்னாடி அந்த ஆடி அண்ணாமலை கிட்ட போயிடுச்சுங்க. அண்ணாமலை கிட்டே, அண்ணாமலை பார்த்து பண்ணு, இந்த சின்ன பையன் மானங்கிட்ட கேள்வி கேட்குறான், வெட்டிடுவான், குத்திடுவான்றான், படுத்து பொறுப்பாங்கன்னு கேட்கான்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, ட்விட்டரில் பதிவிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி வேணா இப்படி ஆயிடலாம். அவர் வந்து என்னுடைய தம்பி, இவங்க வந்து சொல்ல, அவர் வந்து என்னுடைய அக்கா. எங்கள் அக்கா அந்த காலத்தில் நானும் எங்கள் அக்காவும் அந்த கள்ளிக்காட்டு செடி பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தோம், காட்டு பக்கம் போயிட்டு இருந்தோன்னா எங்கள் அம்மா கூப்பிடுவான்னு என்ன பேய் கதை வேணாலும் உருட்டலாம். திட்டினானே மானங்கட்ட கேள்வி மறந்துட்டாங்களா? இது ஒரு நாடகம், இதுவே காயத்ரி நகரம். நான் பேச இல்லை இல்லை, நான் தான் சொல்கிறேன் தம்பி, தனிப்பட்ட உரையாடலாம் கிடையாது. சைதை சாதிக் திமுகவுடைய மேடை பேச்சாளர், அவர் வந்து வடசென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, அக்கா குசுபுவையும் அக்கா நமிதாவையும் அக்கா காயத்ரி ரகுராமையும் ஏசி பேசிடுறாப்புல, வசைப்பாடு விடுகிறார், வெளிப்படையாக தெரிகிறது.
உடனடியாக கனிமொழி அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார். பகிரங்கமாக உடனே கட்சியில் இருந்து கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் பேசக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, தப்பு, மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே மன்னிப்பு கேட்கிறார் பகிரங்கமாக. ஆங்கில தொலைக்காட்சியில் குஷ்புவையும் சைதை சாதிக்கும் இன்னைக்கு பேச வச்சு மன்னிப்பு கேட்குறாரு. குஷ்பு என்ன தெரியுமா சொன்னாங்க, உன் மண்டாட்டியை போய் கேளு, உங்கள் ஆத்தால போயிட்டு கேளு, உன் அந்த அக்கா தங்கச்சியை போயிட்டு கேளுனாங்க. இது நாகரிகமா? அவர் பேசுறது அநாகரிகமா? அப்படின்னா அக்கா குசுப்பு பேசுறது நாகரிகம். அதே போல தான் இங்கே. அப்போவே என்ன சொன்னார், போராட்டம் நடத்துனாங்க, போராட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னாரு. எந்த கூட்டம்னு சொல்லவா, நீச்சல் அடிச்சுக்கிட்டு வந்தாங்க பாருங்கள். 2015 வெள்ளம் வந்துச்சுல, அதை விட 2 மடங்கு வெள்ளம் சென்னைக்கு வள்ளர் கூட்டத்துக்கு வரும்போது நீச்சல் அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அண்ணாமலை கப்பலை ஓட்டிக்கிட்டு வந்தார். மாதர் சங்க ஆட்கள் எல்லாருமே, மகளிர் சங்கங்கள் எல்லாருமே நீச்சல் அடிச்சுக்கிட்டே வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் பேசுகிறார் ஸ்டாலின் அவர்கள், மக்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அங்கே குசுபுகிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்ன குசுபு, என்ன ஒரு பேச்சாளர் பேசுறதுக்கு முதல்வர் எப்படி மன்னிப்பு கேட்பாரு? இப்போ இங்கே திருச்சி சூர்யா இருக்காருல்ல, திருச்சி சூர்யா என்ன பண்ணுறாரு, இந்த அக்காவை வந்து பேசுகிறாரு. இந்த அக்கா பேசுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாரு. அண்ணா அவளை மன்னிப்பு கேட்க சொல்லு, காலில் விளை சொல்லு, நீ தான் வந்து வர்ணாசிரமத்தை மதிக்கிறவனாச்சே, உன் நீ தான் வந்து பெண்களை போட்டுருவனாச்சே. இப்ராஹிம் இருக்காப்புல, இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம், இப்ராஹிம் பேசுறாரு. பெண்களை போற்றி மதிக்கக்கூடிய அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி, பாரத மாதாவை போல போட்டிருக்கிறோம் நாங்கள் பெண்களை அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாரு. காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. கேட்பியா அண்ணாமலை கேட்க முடியுமா? அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்துகிட்ட ஒரு கருத்து முரண்பாடுங்கன்னு பேசினாப்ல, இது விளங்குமா? அதில் என்ன நடந்தது அப்படின்னு உண்மை கண்டறியும் குழு அமைச்சு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. எங்க உண்மை அறியும் குழு திருப்பூரில் கூடுனாங்க, திருச்சியில் கூட்டியிருக்கிறாங்க. என்ன உண்மையை கண்டறிஞ்சிட்டாங்க, என்ன உண்மையை கண்டறிஞ்சிட்டாங்க? இப்போ அது பேசுகிறது திருச்சி சூர்யா இல்லைன்னு திருச்சி சூர்யா சொல்லிட்டாப்லையா, இல்லை டெய்ஸி வந்து சொல்லிட்டாப்லையா, அது நான் கிடையாதுன்னு சொல்லிட்டாப்லையா? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் ட்ரெண்டு திருச்சி சூர்யா மூஞ்சில் காரி உமிழ்ந்தார்கள். தொடச்சிக்கிட்டு உட்காந்துட்டுல இருக்கிறாப்ல, தொடச்சிக்கிட்டு உட்காந்துட்டுல இருக்கிறாப்ல. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இதுல என்ன உண்மை அறியும் குழு? டெய்ஸி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மோடியை, பிரதமர் மோடியுடைய ஆளுமை திறனை பார்த்து வியந்து நாங்க பாஜகவில் சேர்ந்திருக்கோம். இது வந்து எங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு ஒரு மோதல் தான். அது நாங்க வந்து இப்போ இது அசிங்கம், இதெல்லாம் நியாயப்படுத்தி உருட்டெல்லாம் முடியாது சொல்றாங்க. பத்திரிகைக்காரங்க இப்படி பேசக்கூடாது, மனசாட்சி இல்லாம ஒரு கேவலமான ஒரு பத்திரிகையாளர் மாதிரி பேசக்கூடாது. சங்கி பத்திரிகையாளரா நீங்க? என்ன உணர்ந்துட்டான் இதுல, என்ன நடக்குதுன்ற அரசியல் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். வெளிப்படையா பேச, நீங்களும் ஒரு பத்திரிகைக்காரர், நானும் வந்து ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன், எனவே வந்து வெளிப்படையா பேசிடணும். இதுல மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஜென்யூனா திருச்சி சூர்யா பேசுறது தப்பு, அதை இந்த அக்கா போயிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லுது கேட்கல. உடனே வந்து காயத்ரி ரகுராம் கிட்ட போகுது, காயத்ரி ரகுராம் வெளிப்படையாக வெளியிடுக்கிறாங்க. இவ்வளவுதான், காயத்ரி ராம உடனே வெளில தூக்குனிய, உடனே எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் விசாரணை இல்லாமல் தூக்கி வெளில போட்டியே, இவனுக்கு என்ன புடலங்கா விசாரணை? இவன் தான் பேசுறான் உறுதி ஆயிடுச்சுல, தூக்கி அடிக்க வேண்டியதான புடலங்கா. நாங்கள் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கிறோம் அப்படின்னா, நீ பெண்களை இழிவாக பேசுகிறவனை எதுக்கு கட்சிக்குள்ளே வச்சுட்டு சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கிற, எதுக்கு தடையை கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற? மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சனாதானம் காயத்ரி ரகுராமை விழுங்கி விட்டது. திருமாவளவன் சொல்றது தான், திருமாவளவன் தெளிவாக சொல்கிறார், ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மக்களுக்கானதாக இருக்காது, அது சனாதனத்தின் அடிப்படையில் தான் இயங்கும். இந்தியாவை அவர்கள் கைப்பற்றினார்களே ஆனால் முழுக்க முழுக்க இந்தியா சனாதனத்தின் அடிப்படையிலேயே இயக்கப்படும்னு சொன்னார். அதுதான் அக்கா காயத்ரி ரகுராம் விஷயத்தில் நடந்திருக்குது. அவங்களும் ஒரு பிராமணர் தானே, அவங்களுக்கு எதிராக அதுதான் சொன்னனே தம்பி, படிநிலை. நீங்கள் பஞ்சமர்களுக்கும் கீழே இருக்கிறாங்க பெண்கள் அவங்களுடைய கட்சியில். நீங்கள் கேடி ராகவன் மணி ஆட்டிக்கிட்டு இருந்தார் வேலுக்கு முன்னாடி, வேலை யாத்திரை போயிட்டு அந்த வேலை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு மணி ஆட்டிக்கிட்டு இருந்தார். கேடி ராகவன் ஏதாச்சும் பண்ணாங்களா? கட்சி கட்சி மதன் ரவிச்சந்திரன் வெளில சொன்னானே, மதன் ரவிச்சந்திரன் எங்கே அந்த வீடியோவில் பேசின பெண் எங்கே? அது பாரதிய ஜனதா கட்சி லேடி தான். அந்த லேடியை எங்கே? அதுக்கு ஆதரவாக இருந்த பல நபர்கள் எங்கே? எங்கே போனாங்க? அதே போல் பாரதிய ஜனதா கட்சியில் 60 வயசில் ஒரு கிழவன் இருக்கான், அந்த கிழவன் தடவாதவங்களே கிடையாதான், எந்த நேரமும் தடவிட்டே இருப்பான். அதுக்காக தான் மத்தியிலிருந்து ஒரு கமிட்டி வந்து, ஏ இதை பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க யாரும் கூட்டம் நடந்தால் ஒரே ஹோட்டலில் ஆணும் பெண்ணும் ரூம் போடக்கூடாது, ஹோட்டல் புக் பண்ணக்கூடாது, ஆண்களுக்கு தனி ஹோட்டலு பெண்களுக்கு தனி ஹோட்டல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இங்கே என்ன நடந்திருக்கு, பேசுகிறவங்க திருச்சி சூர்யா, திட்டு வாங்கினது இந்த அம்மா டெய்ஸி, அதை வெளியிட்டது அக்கா காயத்ரி ரகுராம், இன்றைக்கி திருச்சி சிவா வந்து சூர்யா வந்து சமாதானம் ஆகிட்டான், அண்ணாமலையும் அவனும் கட்டி பிடிச்சிட்டு உருள்றாங்க. இந்த அக்கா பாவம், ஒரு சிறுபான்மை குழுவினுடைய ஒரு தலைவர், தலைவி, தலைவர் கிடையாது அவங்களே சொல்லுவாங்க தலைவி, அந்த தலைவியை கொச்சைப்படுத்திட்டான்,
மானபங்கப்படுத்துறான், சுயமரியாதையை இழந்த அந்த கட்சியில் அந்த அக்கா இன்னும் வக்கத்தை விட்டு உக்காந்துட்டு இருக்குது. போங்கடா மயிராண்டிங்களா, நீங்களும் உங்களுடைய கட்சியும் புளுத்தியும் அப்படின்ட்டு அந்த அக்கா கிளம்பி போயிருக்கணும். அதுதான் பெரியார் சொல்றாரு, கொஞ்சோண்டு வெக்கமும் மானமும் சூடு சொரணையும் வரணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், சொந்தமாக சிந்திக்கணுன்றாரு. அப்போது ஒருத்தன் என்னது அசிங்கமாக திட்டுறான், எனக்கு கோபம் வராமல் நல்லா சிரிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு பைத்தியக்காரனாக முட்டாளாக அடிவுரடியாக சொம்பு மாதிரி நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்காந்துட்டு இருப்பேன். அதுதாங்க சொல்லுது சுயமரியாதை இயக்கங்கள், பல சுயமரியாதை இயக்கங்கள் அதுதான் சொல்லுது. இது ஆணாதிக்க சமூகம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆணாதிக்கம் பிடித்த ஆணாதிக்க வெறி பிடித்த ஒரு ஃபாசிச நோக்கத்தோடு இருக்குது. பெண்களுக்கு ஒருபோதும் மரியாதை கொடுக்காது, அது பெண்களை ஒருபோதும் பாதுகாக்காது, அது அடிமையாக தானே வைத்திருக்கும். மீண்டும் மேலும் மேலும் அடிமைப்படுத்தும், அதிலிருந்து வெள்ளம் வாங்கடா அயோக்கியா பெண்களா யோசிங்கடான்னு சொல்லி சொல்கிறார். வெள்ளம் வந்தாங்களா, இதான் நடக்கும். இன்றைக்கி திருச்சி சூர்யா ரொம்ப பாதுகாப்பாக இந்த சனாதானத்தின் வேரை பிடித்து தொங்கி கொண்டு அவருக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாஜகவில், ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா சும்மா கிடையாது. அவர் தான் ஸ்டாலினை பற்றி கண்டக்க முண்டாக்க பேசுகிறாரு. பணம் கொளுத்துருக்குப்பா, என்ன வேணால் நீங்கள் நல்ல விளம்பரம் என்ன வேணால் செலவு பண்ணுவார், கட்சியில் அவருக்கு பொறுப்பு வேணும், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணால் செய்வாப்ல திருச்சி சூர்யா, இதுதான் ஒரே ஒரு நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி சார். நன்றி.